நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா TDA 2030 போர்டு. இந்த போர்டை சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ஆடியோவும் குவாலிட்டியாக வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்டு சீக்கிரம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் இருக்கிற ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு TDA 2050 இந்த சீரீஸில் எஸ்டிமேக், இது ஒரிஜினல் ஐசி, இந்த மாதிரி ஐசி அதில் மாட்டிக்கலாம். நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் வராது, ஆடியோவும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். இதில் மாத்திரத்து மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரிஜினல் ஐசியாக வாங்கிக்கோங்க. நார்மல் ஐசி வேணால் ஆல்ரெடி இந்த போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸு யூஸ் ஆகும். அடிக்கடி எனக்கு ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெப்த்து எனக்கு சப் ஊஃபரில் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும். மினிமம் 20-20 மேலே இந்த போர்டுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த 2050 நீங்கள் போட்டிங்கன்னா 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாலும் ஐசி கம்ப்ளைண்ட் ஆகாது. இதில் வந்து 1025 போட்டிருப்பாங்க, இதை எடுத்துகிட்டு நீங்கள் 1035 போட்டுக்கலாம். எதுக்கு 1035 போட சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த ஐசி TDA 2050 இந்த ஐசி பார்த்தீங்கன்னா 32 வாட்ஸ் டேட்டா ஷீட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஐசியோட வாட்ஸ் அதிகங்கிறதுனால கெப்பாசிட்டரோட வோல்டேஜை நம்ம அதிகப்படுத்திக்கணும். இதில் 25 தான் போட்டிருக்காங்க, 35 போட்டுக்கலாம். வேறு எதுவும் இதில் ஒன்றும் கை வைக்க தேவையில்லை, மிச்சம் எல்லாமே அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், யூஸ் பண்ணியிருப்பீங்க. சக்தி கம்பெனியில் 2 டிரான்சிஸ்டர் இது 2020 கொடுத்து நீங்கள் ஒரு சப் ஊஃபர் லோட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு பாடுற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு பேஸ் ரிசல்ட் நல்லா இருக்காது. இதே 24-24 5 ஆம்ஸோ 8 ஆம்ஸோ போட்டுட்டு நீங்கள் இந்த போர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்கும். இதுக்கு இந்த 2030 ரிமூவ் பண்ணிவிட்டு 2050 மாற்றிட்டு இந்த 2 டிரான்சிஸ்டர் போட்டிங்கன்னா 10 இன்ச் சப் ஊஃபர் இல்லை சிங்கிள் மேக்னெட்டில் ஒரு 100 வாட்ஸ்க்குள்ளே உள்ள சப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லா வரும். இது நல்ல காம்பினேஷன். இதை எடுத்துகிட்டு 4 ஃபெட்டு இதே சேம் கம்பெனியில் 4 ஃபெட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா ஆம்பியர் மட்டும் கொஞ்சம் அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதே 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன தகவல். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.